வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் கவுண்டர் டாப் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ கிச்சன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி முடிச்சிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கழுவுன பாத்திரத்தையெல்லாம் கொண்டுட்டு போய் அந்த பக்கம் வச்சுட்டு வந்துடலாம். ஸோ கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு க்ளீனிங் ஆரம்பித்தோம்னா நமக்கு க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லா சுத்தம் பண்ண ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சிடுறாங்க. உங்களுக்கு வந்து ஸ்டவ் அந்த ஒயர் கழட்ட முடியும்னா கழட்டி அதையும் கூட கீழே வச்சுக்கலாம். பட் வந்து என்னோடது அந்த அளவுக்கு கழட்டி போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஸோ வந்து அடுப்பு மேலேயே தான் வச்சுட்டு தான் நான் க்ளீன் பண்ணி ஆகணும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அப்படி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டவ் மேலே இருக்கிற ஸ்டாண்டெல்லாம் எடுத்து கழுவுறக்கு போட்டுடலாங்க. இப்போ ஜஸ்ட் வந்து பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அதை தொட்டு நம்ம வந்து பாத்திரம் கழுவுற அந்த ஸ்பாஞ்சில் தான் வந்து தொட்டு தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஸ்டவ்வில் அந்த நாபெல்லாம் க்ளீன் பண்ணுற இடத்துக்கு வந்து பேக்கிங் சோடா வேணும். ஸோ அதை எடுத்திருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் பேக்கெட் இது, 250 கிராம்ஸு. கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்களா, அதாவது இங்கே வந்து சமையல் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சமையல் சோடாவுக்கு தான் இது. ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு அதை வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடயே வந்து பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அந்த சைடு கார்னர் பகுதியெல்லாம், அதுவும் நம்ம அந்த நாப் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான ஸ்க்ரப்பர் வச்செல்லாம் தேய்க்க முடியாது, ரொம்ப குட்டி குட்டி சன் சந்தாக இருக்கும். ஸோ இந்த நாபையும் கழட்டிட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கழுட்டில் சும்மா வந்து அந்த ஓரத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து தேய்ச்சி இது கழுவிட போகிறேன். அவ்வளோதாங்க, எல்லா பக்கம் தேய்ச்சி விட்டுட்டேன். அதே மாதிரி அந்த அடுப்பு ஸ்டாண்டு வைக்கிற இடத்தையும் வந்து ஒரு தடவை தேய்ச்சி விட்றேன். என்னோட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு வைக்கிற இடம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீலுங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது ஸ்டீலுங்கிறனால கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டம், ஆனால் வந்து இப்படி தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா மொதல் கிளாஸ் டாப் ஸ்டவ்னு வந்தப்போ வாங்கினது, கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் கிட்ட ஆகுதுங்க. நான் வந்து அடிக்கடி எந்த பொருளையும் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன். சுத்தமாகவே நம்மளால் இனி மறுபடியும் யூஸ் பண்ண முடியாதுன்னு அந்த மாதிரி எதாவது ரிப்பேர் ஆனாதான் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது எதுவுமே இது வரைக்கும் ரிப்பேர் ஆனதில்லை, நல்லா இருக்குது. ஸோ இது கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இப்போ ஸ்டவ்வுக்கு அடியில் இருக்கிற பகுதி எல்லாமே தேய்ச்சி ஒரு தடவை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி டீப் க்ளீனிங் கவுண்டர் டாப் பண்ணிட்டோம்னா நம்ம கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்குங்க. இப்போ அடுப்புக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா டைல்ஸு, அதை வந்து தேய்ச்சி விட்றேன். அந்த பின்னாடி இருக்கிற டைல்ஸ் தான் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம சிம்னி வந்து வச்சுருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவையே வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து அந்த டைல்ஸ் பின்னாடி இருக்கிற இடத்தையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்றலாம். உங்களுக்கு வந்து ரொம்பவே எண்ணெய் பிசுக்கு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு கூட நீங்கள் தேய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பாஞ்ச் வைப் வச்சு தொடச்சி எடுத்துட்றேன். ஏன்னா அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து எனக்கு கழுவி விடலை நான், ஏன்னா அடுப்பு எடுத்து கீழே வைக்கல இல்லைங்களா, அதனால் ஸ்பாஞ்ச் வைப் வச்சு நல்லா அலசி அலசி 2-3 தடவை தொடச்சி விட்டுட்டேங்க. அதே மாதிரி அடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதியும் வந்து ஸ்பாஞ்ச் வைப் வச்சே வந்து தொடச்சி விட்டுட்டேன். நம்ம அடுப்புக்கு கீழே அடிக்கடி க்ளீன் பண்ணுறனால அந்தளவுக்கு எனக்கு வந்து அழுக்கெல்லாம் இல்லைங்க. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து அடுப்பையும் தொடச்சி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு வந்து தொடச்சி விட்டுட்டேன். இப்போ அடுப்பு வந்து க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அடுப்புக்கு ரைட் சைடு இருக்கிற கவுண்டர் டாப்பும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். டைல்ஸு எல்லாமே அந்த சைடு இருக்கிற இடம் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. என்ன தான் அடுப்பு வந்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம தொடச்சி விட்டாலும் எனக்கு அந்த ஹோம்மேட் லிக்விட் கடைசியாக போட்டு தொடச்சி விட்டால் தான் அந்த பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் லாஸ்ட்டில் வந்து நம்ம அந்த மாதிரி ஹோம்மேட் லிக்விட் போட்டு தொடச்சிக்கலாம். இப்போ அடுத்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுப்புக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற கவுண்டர் டாப் வந்து அந்த பாத்திரம் கலர் லிக்விட் போட்டு ஒரு நல்ல ஒரு தடவை தேய்ச்சி விட்டுக்கிறேன்.
என்னதான் நம்ம டெய்லியுமே ரெண்டு தடவை வந்து தொடச்சி எடுப்போம் ஹோம்மேட் லிக்விட் போட்டு, ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் போகாத அழுக்கு ஏதாவது கரையெல்லாம் இருந்தால் கூட போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி டீப் கிளீனிங் கவுண்டர் டாப் பண்ணுறது நல்லதுங்க. அதே மாதிரி கவுண்டர் டாப்க்கு மேலே இருக்கிற டைல்ஸும் வந்து தேய்ச்சி விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கவுண்டர் டாப் மேலே இருக்கிற டைல்ஸ் எல்லாம் ஒயிட்டு. ஸோ ஒயிட்டாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது அழுக்கு ஆனாலே நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும், நம்ம வந்து உடனே அதை தொடச்சி சுத்தம் பண்ணிடுவோம். இல்லைன்னா பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் டைல்ஸ்லாம் அழுக்கு தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ நம்ம எப்போவுமே சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி தொடச்சி விட்டுட்டே இருப்போம். அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே தான் மைனஸும், லைட்டாக வந்து அழுக்கு இருந்தாலும் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம தொடச்சி தொடச்சி விட்டுட்டோம்னா லைட்டாக தொடச்சி எடுத்தால் கூட போதுங்க, ஒயிட் கலர் டைல்ஸாக இருந்தால் பார்க்குறக்கு வந்து அப்படி பளிச்சுன்னு இருக்கும், நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து இந்த கவுண்டர் டாப் மேலே டைல்ஸ் ஒயிட் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவ்வளோதான், ஒரு சைடு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து க்ளீனிங் வீடியோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, மோட்டிவேஷனாக இருக்குது போடுங்கன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. க்ளீனிங் வீடியோவை பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, வார்ட்ரோப் க்ளீன் பண்ணுறது, ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய க்ளீனிங் வீடியோ வந்து வரும் உங்களுக்கு இனிமேல். ஸோ வந்து க்ளீனிங் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரொட்டீன் வீடியோஸும் வந்து வேணுமாங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொட்டீன் வீடியோலையும் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சமைக்கிறதுல ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சோம்னா கண்டிப்பாக நான் அது வந்து வீடியோவில் ஆட் பண்ணுவேன். இல்லை நார்மலாக எப்பவும் வைக்கிற ரசம், எப்பவும் வைக்கிற சாம்பார் அப்படின்னா வந்து நான் அந்த சமையல் வந்து ஆட் பண்ண மாட்டேன். சமைச்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, கிச்சனு பாத்திரம் கழுவுறது அதெல்லாம் மட்டும் போடுறேன் உங்களுக்கு ரொட்டீன் வீடியோவில். ஸோ ரொட்டீன் வீடியோ வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொட்டீன் வீடியோலையும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு க்ளீனிங் தான் இருக்கும். அவ்வளோதாங்க, கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி விட்டாச்சு. இப்போ அடுப்புக்கு மேலே வச்சிருந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து தேய்ச்சி கழுவி விட்டுறலாங்க. மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டெல்லாம் நல்லா வந்து தண்ணியில் சுடுதண்ணியில் பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு ஊற வச்சு தேய்ச்சி கழுவுனா கழுவிக்கலாங்க. பட் வீக்லி கிளீனிங்க்கு வந்து அந்தளவுக்கு தேவையில்லை. நான் ஜஸ்ட் வந்து பாத்திரம் கழுவுற லிக்விட் வச்சே தான் வந்து அந்த இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்ட் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ஆனால் அந்த பர்னர் சுற்றி ஒரு இது வைப்பேன் இல்லைங்களா வளையம் மாதிரி, அது பாருங்கள் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது வந்து அந்த இரும்பு வரல அப்படியே அந்த துருப்பிடிச்சு அந்த இத்து போன மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு 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 பர்னர் சுற்றி இருக்கிற கம்பி மட்டும், மீதியெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு வருமோ அது வரைக்கும் நான் வந்து இந்த ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப வந்து ஏதாவது ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன் ஸ்டவ்வு. இப்போ ஸ்டாண்டு இதெல்லாம் கழுவி முடிச்சாச்சுங்க. இப்போ பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வைக்கிற அந்த லிக்விடில் வைக்கிற ஸ்டாண்டு இருக்குது இல்லைங்களா, கார்னர் ஸ்டாண்டு, அதை வந்து தேய்ச்சி கழுவி விட்டுறேன். இந்த கார்னர் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு தடவை பாத்திரம் கழுவும் போது பாத்திரம் மாதிரியே நினச்சி இந்த ஸ்டாண்டிங் கழுவுவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாத்திரம் கழுவுற இடத்துல வந்து இந்த ஸ்டாண்டு தான் முதலிடத்துல முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது அழுக்காக இருந்தால் நமக்கு ஃபுல்லாகவே அந்த சிங்க் ஃபுல்லாக அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லியுமே பாத்திரம் கழுவுறப்பெல்லாம் அந்த ஸ்டாண்ட் வந்து கழுவி விட்டுருவேன். இப்போ இதை தேய்ச்சி கழுவுறப்பே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பைப்பையும் கழுவி விட்டுட்டேன் பாருங்கள். அந்த நம்ம அடுப்பு தேய்க்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா, பேக்கிங் சோடா வினிகரு அது அந்த இதை தொட்டு தான் வந்து எல்லாம் தேய்ச்சி விட்டேன், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ வீக்லி ஒன்ஸ் பேக்கிங் சோடா வினிகரு லெமனு இது இதையெல்லாம் வச்சு நம்ம சிங்க் க்ளீன் பண்ணோம்னா நல்லா க்ளீன் ஆகுங்க. கரை ஏதாவது பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் வந்து கரை வந்து பிடிக்காது நமக்கு. ஸோ கரை இருந்தாலும் நாளடைவில் தேய்க்க 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 கரை போயிடும். முக்கியமாக இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எதுவும் வராதுங்க, பேட் ஸ்மெல்லு. அவ்வளோதாங்க, இப்போ பாருங்கள் இந்த ஃபுல்லாக வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். சிங்க்கு பைப்பு எல்லாமே க்ளீனிங் முடித்தாச்சு. இப்போ அடுப்பு வந்து ஸ்டாண்டெல்லாம் கழுவணும் இல்லைங்களா, அதை எடுத்து அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். க்ளீனிங் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோ வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ க்ளீனிங் மட்டும் எப்போவுமே அந்த மோட்டிவேஷனல் வீடியோ வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. மேக்ஸிமம் நானே பார்த்திங்கன்னா க்ளீனிங்கெல்லாம் பண்ணுறப்ப ஏதாவது ஒன்று வந்து ஃபோனில் வந்து எதாவது ஓட விட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு எதாவது க்ளீன் பண்ணுவேன். அப்போ வந்து நமக்கு போர் அடிக்காமல் இருக்கும், க்ளீனிங்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம். இப்போ எல்லாமே முடிச்சுட்டு ஹோம்மேட் லிக்விட் போட்டு அடுப்பு வந்து தொடச்சி விட்றேன். எனக்கு இதை போட்டு தொடச்சி விட்டிதான் அடுப்பு வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கிச்சன் இப்போ இப்படி தாங்க இருக்குது.
சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் கவுண்டர் டாப்பை. இப்போ அதாவது அந்தந்த இடத்துல அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாங்க. ஸோ வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த பொருளையும் வந்து ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு வைக்கிறேன். அவ்வளோதான், அடுப்புக்கு ரைட் சைடு புளி உப்பு அந்த இடிக்கிற இடிக்கல், அதுக்கப்புறம் ஆயில் நம்ம அடிக்கடி எடுக்கிற அந்த குக்கிங் ஆயிலும் வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், ஒரு 6 மந்த்ஸ் அந்த மாதிரி முன்னாடி தான் இந்த மாதிரி அடுப்புக்கு ரைட் சைடு உப்பு புளி வச்சா நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சேஞ்ச் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை வேறொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை.